அது மட்டுமல்ல, அந்த கோயில் குண்டு வைப்பு தள்ளப்படப்பட்டால் அதற்கு பழனி பாபா ஆகிய நானே பொறுப்பு பொறுப்பு அதை சந்தோஷம் அழைத்துக் கொள்கிறேன். ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வின் மீது ஆணையிட மாட்டான், அப்படி ஆணையிட்டு விட்டால் அதிலிருந்து பின்வாங்க மாட்டான். நான் ஒரு தூய்மையான முஸ்லீம், நேர்மையான முஸ்லீம், பாவமே செய்யாதவன், என் வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கத்தையும் நான் நினைவுபடுத்திருக்கிறவன், எல்லாம் நினைவிலிருந்து எடுத்து எழுதவும் முடியும். நான் ஒரு தூய்மையான அல்லாஹ்வின் வெறி கொண்டவன். அந்த இடத்திலே ராமன் கோயில் பாபர் மசூதி இருந்த வளாகத்தில் அதே பள்ளிவாசல் கட்டிய இடத்தில் ராமன் கோயில் கட்டப்படுமானால் அல்லாஹ்வின் ஆணை, நான் மனதிற்கு அல்லாஹ்வின் மீது ஆணை, அதை சத்தியமாக நிச்சயமாக கொண்டு வைத்து தகர்த்தேன், இது என் தாயின் மீது ஆணை. அப்படி வந்தால் தான் ஏழை மக்களுக்கு புரியும், இஸ்லாமியர்கள் உடனே தாய் மீது ஆணையிடக்கூடாது குறைபடி வராதீர்கள். இளைய மக்களுக்கு புரிந்து கொள்வதற்காக இருக்கிறேன். இங்கு இஸ்லாம் அல்லாத ஏழைய பாட்டாளி சின்னங்கள் வந்திருக்கிறீர்கள், உங்களிடம் நாங்கள் கேட்பதெல்லாம் உங்களுடைய வழிபாட்டு உரிமையையும் அல்லது உங்களுடைய கோயில்களில் நீங்கள் கும்பிடுவோம் அதை கடைமுறை வாங்கியதாக இந்த திருச்சி மாவட்டம் முழுவதும் சரி, தமிழகம் முழுவதும் சரி, எங்காவது ஒரு இடத்தில் என்னுடைய சமுதாயத்தைச் சார்ந்த இஸ்லாமிய மக்கள் வந்து உன்னுடைய சாமி கோயிலை சாமி கும்பிடாதே, ஊர்வலம் போகாதே, இந்த இடத்தில் கும்பிடுவதற்கு இடைக்கால தடை உத்தரவு பெற்று வருவதோ, இடித்து நொறுக்கியதாகவோ, புகுந்து கலாச்சாரியதாகவோ ஒரு ஆதாரம் கொண்டு வந்தால் 10 லட்சம் ரூபாய் தர தயாரானது. மாறாக ஒவ்வொரு பள்ளிவாசல் கிட்ட சில எடுபுடிகளை, கைகூலிகளை, ஏவுகூலிகளை வைத்து ஆங்காங்கே புத்தரிக்க வைத்து கலவரத்தின் முன்பு இந்து என்றும் முஸ்லீம் என்றும் இனம் பிரித்து ஒருதாய் மக்களாக வாழ்ந்து வந்த தமிழக மக்கள் மீது நிலத்தாலும் இனத்தாலும் மதத்தாலும் கூறுபடுபடி பாகுபடுபடி பிளவுபடுபடி நாசப்படுபடி ஒரு சில கைகூலிகள் அதனுடைய புதிவாய் தினசரிகள் கூடி நம்ம எல்லாம் இன்று இந்துக்கள் என்றும் முஸ்லிம்கள் என்றும் ஒருதாய் மக்களை பிரித்து பாகுபடுத்தி விட்டார்கள். அந்த பாகுபாடு வேறு ஒன்றி போய் நிலையில் முஸ்லிம்களும் ஆளாக்கப்பட்டு இந்துக்களும் ஆளாக்கப்பட்டு இன்றைய நிலையில் மொத்தத்தில் தமிழர்கள் என்று சென்றாலும் தருதலையாக ஒவ்வொரு பொங்கலுக்கும் உதவி செய்து வருகிறார்கள். சென்ற பொங்கலுக்கு கர்நாடகத்திலும், இந்த பொங்கலுக்கு மகாராஷ்டிரத்திலிருந்தும் ஒவ்வொரு பொங்கலுக்கும் உதவி வாங்கி காயத்தோடு வந்து கட்டுப்பட்டு கொண்டு கொடுக்கிறார்கள். அதற்காக கட்டக்கூட நாதி என்ற சங்கராச்சாரியார்கள், சனாதானிகள், மக்கத்தவர்கள், கண்டாணிகள், டெல்லி அதிமானிகள், தமிழ்நாட்டு சட்டுமானிகள் எல்லாம் உங்களுக்கு குரல் கொடுக்க யோகிதை இல்லை, பக்தி இல்லை, வழி இல்லை. மாறாக ஒரு நூற்றாண்டு விழா கொண்டாடுவதில் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதியும் இன்னாள் ஜனாதிபதியும் சேர்ந்து ஒரு செவிட ஊமை வாய் பேச முடியாதவன், ஒரு கோமா பேஷன், தனக்கு முன்னாள் நடந்ததையும் நினைவுபடுத்த முடியாதவன், தனக்கு பின்னால் நடக்க போறதையும் நினைவு கூற முடியாதவன், நினைத்து பார்க்க முடியாத ஒரு இளைவர் சாமியான, இந்தியாவின் அரசியல் சாசன சட்டத்தையே ஒத்துக்கொள்ளாதவன், இந்தியாவில் இன்று வரை தீண்டாமையை கடைபிடிப்பவர், இதோடு தாக்கப்பட்ட சகோதரர்களும் நாங்களும் ஒரே சகோதரராக படைத்து வருகிறோம், என் வீட்டில் அவரும் அவர் வீட்டில் நானும் ஒரு தட்டில் அமர்ந்து வருகிறோம், இதே சங்கர மடத்தவர்கள் செய்து விடுவார்களா? செய்ய மாட்டார்கள். தாக்கப்பட்ட மக்களே, உனக்கு ரெண்டவரும் சாராயத்தை ஊட்டிவிட்டு எங்கள் மீது சண்டை போடலாம் ஏவுவார்களை ஒழிய இந்த மாதிரி சமத்துவத்தையும் சகோதர வாழ்க்கையும் இந்த சனாதானிகளை எந்த காலத்திலும் விரும்ப மாட்டார்கள். நாங்கள் இணைவதையே விரும்பாமல் தான் சென்ற மாதம் நடைபெறவிருந்த மாநாட்டை நல்லிணக்க மாநாடு கொடுத்துள்ளோம். இது ஒற்றுமை மாநாடு, நம்முடைய சமூகங்கள் ஒன்றாகத்தான் இருக்கின்றன. ஆனால் நல்லிணக்க மாநாடு, கம்யூனல் இன்டகிரேஷன் என்ற வார்த்தையை போட்டோம். ஏனென்றால் இவர்கள் தடை செய்தால் அதன் விளைவு கூட்டிலே சந்திக்க வேண்டும். இந்த டிஏஜி தான் உடனே ஒரு பெரிய அறிக்கை கொடுத்துருக்காங்க. வெள்ள வைக்க மாதிரி என்னை அரசு பண்றாங்க. நாங்க வந்து வன்மைய சமூகம், தஞ்சை திருச்சி சவுத்தாங்காடு நாசாங்காடு செங்கல்பட்டு தருமபுரி சேலம் திருச்சியின் முக்கிய பகுதிகள் தந்தையில் பெருமகம், இதுக்கிடையில ஒரு முஸ்லீம் கிராமம் தான் ஒரு வன்னிய கிராமம் இல்லைன்னா ஆதி திராவிட பார்ப்பாங்க. ஏகமா கொஞ்சம் கொஞ்சம் கல்லர்கள் பார்ப்பாங்க. அடுத்து புறம் மதுரை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் தேவர்கள் இருக்காங்க. முக்கொலக்கடவு கொஞ்சம் இஸ்லாமிய சமுதாயங்களே, இங்குள்ள பெரிய ஆலயங்களே,
எங்கள் ஜிகா கமிட்டியை வெறுக்கக்கூடிய தலைவர்கள் கூட சொல்றேன், ஒரு பள்ளிவாசல் இடிபட்ட உடனே பழனி பாபா ஜிகா கமிட்டி என்னன்னா முஸ்லீம் லீக் காரணங்க, திமுக காரணங்க, அதிமுக முஸ்லீம் ஒரு பள்ளிவாசல் இடிபட்டால் பகரக்கூடிய நெஞ்சு துடிக்கக்கூடிய நெஞ்சு ஜிகா கமிட்டிக்காரர்களுக்கு தான் இருக்கும் என்று அரசும் காரியங்கள் உணர்ந்தார்களே என்ற கணக்கு தெரியாது. அதற்காக சிறையேற்ற தோழர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். சுமார் 1417 பேர் ஜிகா கமிட்டிக்காரர் சில ஊர்ல ஜமாத்தாரனை குடிச்சு கொடுத்தான். உங்க ஊர்ல ஒரு எஸ்டி சொல்லியிருக்கார் 10 பேரை பிடிச்சு கொடுத்தா உடனே ஜிகா கமிட்டிக்காரர் 10 பேரை பிடிச்சு கொடுத்து செயலாளர் ஈரோடு ராமாவை பிடிக்கல, ஏகேடி மகாலயத்தை பிடிக்கல, தெருவுல போன நாலு சித்தக்காக பிடிச்சி அதை 100 ஆகஸ்டுக்கு சொல்லி பஸ் ஸ்டாண்ட்ல கொடுக்க போட்டான், ஜெயில கொடுக்க போட்டான். அவனுங்கள சில பேரை பார்த்து நான் என்ன பண்ணேன், அடடா நீங்களும் ஆரம்பிச்சானா வாங்க வெளியேற்றுறேன்னு சொல்லி ஜாமீன் போட்டா அவனுக்கு சூரிட்டி கொடுக்காது. நம்ம ஆளுங்களை வச்சு அவனுக்கு வெளியேற்றிட்டு பசங்க கூட வந்து பார்ப்பான். நாங்களாம் ஜெயிலுக்குள்ள போறோம் சரி வெளியே போதும் ஜாதி வெளியேறாங்க. இதோ இழந்தோ கூட சமீபத்தில் நடந்த முஸ்லீம் லீக் இணைப்பு சம்பந்தமாக நீங்கள் ஏன் வாய் திறக்காது? நான் என்ன மையத்தியாய் வாய் திறக்கிறேன். உங்களோட அரசியல் நிலை என்ன சொன்னா நாங்க வாய் திறப்போம். அடுத்தவங்க அவங்க ஐடியா கலைஞர் சொல்லி விட்டு ரெண்டு பேரும் ஒழுங்கிருக்காங்க. என்ன இல்லாம சேரத்துக்கு அவர் சீட்டு வைக்கிறாங்க, அதனால அவங்க சேர்த்துக்காங்க. அதுக்கு சீட்டு எழுதி கொடுத்து ஏன் எங்களுக்காக தான் தெரியல. யார் இருக்கிறாங்க? நான் எங்களோட விதிகளை நாங்கள் முடிவெடுத்துவிட்டோம். இனி எங்களுடைய எதிர்காலம் எங்களை வைப்பையும் நாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டுமே தவிர எங்கிருந்தோ வந்து தாடி கட்டி போனவங்க தீர்மானிக்க நாங்கள் விட மாட்டோம் என்பதை மட்டும் தெளிவாக துடிச்சிருக்கலாம். சரி சரி சும்மா பல பிரச்சனைகள் வரும் டைவர்ஷன் பண்ணிட்டே இருக்கூடாது. அதனால ஹேமாவதி அண்ணே பிளாக் பண்ணலாங்க, சூப்பர் பிளாக். அதை மனசுல வச்சுதான் அவர் கையில ஒரு தண்டனை ஒரு ரெண்டு கிரணை ரெண்டு கிரணைக்கு கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் இருக்கலாம். அந்த அளவுக்குள்ள வெடி அதை வச்சிருந்தும் மக்கள் ஒரு செய்யாமல் பிஏடிகளே அழைத்து கொண்டு விட்டு தமிழரசனை விளைவு தமிழக அனுபவித்து அன்னைக்கே அவர் அந்த பொன்பரப்பில் பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்து போக விட்டுருந்தோம்னா அவர் ஏதாவது ஒரு சுத்தம் போட்டு உடச்சிருப்பாங்க. தண்ணி வந்திருக்கோம். இன்னைக்கு 1 லட்சம் பேர் அழைப்பதாக திரும்பி வர வேண்டாம் நிலைக்கு வந்திருக்காங்க. அதனால தமிழர்கள் தான் உனக்கு நன்றி சொல்லி அந்த சிறையில நாங்க எந்த ஒரு நல்ல கொள்கை உடையவனை கூட கொச்சப்படுத்திருக்கோம். அதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் உள்ள தினமணி, தினகரன், ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், தினமலர்,
போன்ற தேசிய விரோத சக்திகள் இந்தியாவை ஆக்கிரமிப்பு செய்த அந்நிய ஆரிய அதிபர்கள் சனாதான வெறி கொண்ட காந்தியாரின் பக்தர்கள் அவர்களால் இன்று உங்களுக்கு என்ன நிலை என்றால் 4 கோடி பேப்பர் விற்கிறார்கள். 4 கோடி படித்தார்கள். இந்த தமிழகத்தில் உள்ள 8 கோடி தமிழர்கள் சேர்ந்து 4 கோடி பேர் அவங்க பேப்பர் வாங்கும்போது தினம் காலையில் எழுந்திருச்சு 2 ரூபாய் ஒவ்வொருவரும் 8 கோடி ரூபாய் நம்மளை விரும்பாதாங்க நம்ம